Hi, my dear students. Welcome to Awesome Math. This is Suhasini. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாப்டர் 4 ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.2 பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 4.2ல நம்ம 10th சம் பார்க்கலாம். ஏபிசிடி இஸ் அ குவாட்ரலேட்ரல். ஸோ நான் இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஏபிசிடின்றது ஒரு குவாட்ரலேட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் வேச் ஏபி அண்ட் ஏடி இஸ் ஈக்குவல். ஸோ இது ரெண்டும் ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏடியா. ஸோ இந்த ஏடி அப்புறம் இந்த ஏபி இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி அண்ட் சிஏடி. ஸோ இந்த ஆங்கிள் என்ன இருக்குது, ஏவை ரெண்டாக பைசெக்ட் பண்ணுது. ஸோ என்ன லைன், அது ஒரு லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது. ஸோ அந்த லைனை நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், ஒரு லைன் வந்து இங்கே பைசெக்ட் பண்ணுது, சரிங்களா. இன்டர்செக்ஸ் த சைடு பிசி அண்ட் டிசி. ஸோ என்ன ஆகுது, ஒரு லைன் வந்து அட் அ பாயிண்ட் இ அண்ட் எஃப். ஸோ பிசிக்கும் சிடிக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ பிசி மேலே இன்ட்டு ஒரு பாயிண்ட்டும், அதே மாதிரி சிடி மேலே எஃப்னு ஒரு பாயிண்ட்டும், ஓகேங்களா. ஸோ இந்த லைனை அது இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்செக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்படி ஒரு லைன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைனை இந்த ஏசி வந்து இன்டர்செக்ட் பண்ணிடுச்சு, ஓகேங்களா, புரிஞ்சிருச்சா. அடுத்து, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரூவ் தட் இஎஃப் இஸ் பேரலல் டு பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இஎஃப் வந்து பிடிக்கு பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இன்னொரு லைன் இங்கே நம்ம ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த பிடி லைனை இப்படி ட்ரா பண்ணிவிடுங்க, அது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் பேரலல் அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணோம், ஓகேங்களா, அது பேரலல் அப்படின்ட்டு நம்ம காட்டணும். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த இந்த மாதிரி காட்டியிருக்கலாம், இது வந்து ஈக்குவல்னு அர்த்தம், இப்படி இருந்தால் ஈக்குவல், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சப்போஸ் இங்கே ஆரோ இந்த மாதிரி போட்டேன்னா, இது ரெண்டும் பேரலல் தானே நம்ம காட்டணும், இந்த ஆரோ காட்டினேன்னா அது வந்து பேரலல் அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல இன்ன ட்ரையாங்கிள், ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம், தட் இஸ் ஏபி அண்ட் சி. ஸோ ஏபிசி, ஸோ இந்த ட்ரையாங்கிள் கீழே இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம், ஏபிசியை கன்சிடர் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏஇ இஸ் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு லைனை நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம் ஏஇக்கு. ஓகே, பாருங்கள், ஏக்கும் ஈக்கும் நான் இங்கே இந்த வேறு கலரில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஏலேருந்து ஈக்கு ஒரு லைன் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன், இது வந்து ஆங்கிள் பைசெக்டர். ஏஇ இஸ் அ ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் இந்த ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டர் நம்ம வரைஞ்சிருக்கோம் இப்போது, ஓகேங்களா, புரியுதுங்களா. இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் பைசெக்டர் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பாருங்கள், ஸோ இப்போது ஆங்கிள் பைசெக்டர் எழுதிட்டிங்களா. ஸோ இப்போது பை நம்மளோட தியரம், நம்ம ஏபிடி தியரம் இருக்கு இல்லையா, ஆங்கிள் பைசெக்டர் தியரம் வச்சுட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபி பை ஏசி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃபுல் டிவைடட் பை இந்த குட்டி குட்டி, நம்ம வெறும் இந்த ட்ரையாங்கிள் தான் கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஏபி பை இந்த ஃபுல் ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு பி பை ஈசி, ஓகேங்களா. ஸோ பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் நம்ம இதை எழுதிட்டோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள் என்னென்னா, இன்ன ட்ரையாங்கிள் இந்த மேலே இருக்கு இல்லையா ஏடிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏ டி அண்ட் சி, ஏஎஃப் இஸ் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் சிஏடி. ஸோ நம்ம புதுசாக இப்போ இன்னொரு லைன் ட்ரா பண்ணோம், தட் இஸ் ஏஎன்எஃப். ஸோ பாருங்கள், நான் இது ஒரு கலரில் காட்டுறேன், ஏஎன்எஃப். ஸோ இந்த ஏவும் எஃப்யும் நம்ம ட்ரா பண்ணிட்டோன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏடிசிக்கு ஏஎஃப் தான் வந்து பைசெக்டர். ஓகே, அப்போ ஏசி பை ஏடி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஎஃப் பை எஃப்சின்னு நம்ம எழுதலாம், ஓகேங்களா. ஸோ பை யூஸிங் பை ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் நம்ம என்னென்னு எழுதலாம், ஏசி பை ஏடி ஆர் ஏடி பை ஏசி எது வேணால் ஓகே இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஎஃப் பை எஃப்சி, ஓகேங்களா, ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஓகே, சீன்ஸ்
क्वेश्चन लाइन ना सुना गया ए बी इज इक्वल टू ए डी सुना गया इन इक्वल टू डायग्राम पात पार गया ए बी इज इक्वल टू ए डी सुना गया सो अदना ला इंगे ए डी इरुक लिया सो इन द ए डी प्लेस ला ना ए बी ने एड़ रहा सीन्स ए बी इज इक्वल टू ए डी क्वेश्चन ला कुड़ती रहा गिवन ओके इंगला सो अदना ला ना इन द ए डी प्लेस ला ना ने एड़ पोरा ए बी एड़ पोरा ओके इंगला सो पार गया देयरफॉर ए बी बाय ए सी इज इक्वल टू डी एफ बाय एफ सी அப்படின்னு நான் இதை எழுதுகிறேன் இது ஓகேங்களா சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இதை நம்ம ஈக்குவேஷன் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒன்னையும் டூவையும் கம்பேர் பண்ணுங்கள் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஸோ ஒன்னையும் டூவையும் நீங்கள் இப்போது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏபி பை ஏசி ஏபி பை ஏசி இருக்குது ஸோ ரைட் ஹேண்ட் சைட் சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேமாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன வரும் பிஇ பை ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஎஃப் பை எஃப்சி சரிங்களா ஸோ இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம் நம்ம டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஸோ ரெசிப்ரோக்கல் என்ன எடுத்தால் என்ன ஆகிடும் இசி பை பிஇ இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப்சி பை டிஎஃப் அப்படின்ட்டு ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போது ஜஸ்ட் இதை வந்து ட்ரையாங்கிளில் பாருங்கள் இசி பை பிஇ பாருங்கள் இசி பை பிஇ ஓகேங்களா இசி பை பிஇ இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப்சி பை எஃப்டி இசி பை இபி இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப்டி பை சி எஃப்சி பை எஃப்டி அப்படின்னா இந்த இந்த ட்ரையாங்கிள் பிசிடி ட்ரையாங்கிள் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே கன்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம் வச்சு இந்த சைட்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த லைன் வந்து கண்டிப்பாக ப்ரொபோஷ்னலாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணலாம் தேர்ஃபோர் இன்ன ட்ரையாங்கிள் பிசிடி அந்த குட்டி ட்ரையாங்கிள் காட்டினா இல்லையா ஸோ பை யூஸிங் கன்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம் ஸோ பேரலல்னு வச்சு இப்படி ப்ரூஃப் பண்ணோன்னா அது பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம் இப்படி வச்சு அது ரெண்டும் பேரலல்னு காட்டினோ தான் அது கன்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம் நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஸோ அது கன்வர்ஸை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் இஎஃப் இஸ் பேரலல் டு பிடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி நம்மளை க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஹென்ஸ் ப்ரூஃப்ட் ஓகே ஸோ என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க இசி பை இபி இஸ் ஈக்குவல்ஸ் டு சிஎஃப் பை பிடி மற்ற எல்லாத்தையும் மறந்துடுற வெறும் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க இதில் நான் பிபிடி ப்ரூஃப் ஆகுது இல்லையா ஸோ அப்போது இது ரெண்டும் பேரலல்ன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ இஎஃப் இஸ் பேரலல் டு டிபி அதை தான் அவங்க நம்மளை கேட்டாங்க அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணோம் ஸோ பெருசாக கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்காதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகே ஸோ டவுட் எதனா இருந்தால் பரவாயில்ல எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபைன் தென் தேங்க்யூ ஸோ மச்